ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் நேத்ரன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தாம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் அதாவது புவியியல்லிருந்து நாலாவது பாடமான வளங்கள் மற்றும் தொழிலாகங்கள்லேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய புள்ளி விவரங்கள் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறத விட அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ணுறத விட கண்டிப்பாக ஒரு 10 times இல்லை 20 times நீங்கள் திரும்ப திரும்ப அந்த பாடத்தை படித்தா மட்டும்தான் அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக வரும். ஸோ அதில் வந்து அவங்க அங்கே அந்த பாடத்தில் மட்டும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் சில முக்கியமான நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் அதனுடைய தலைமையகமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மேபி வந்து பொறுத்துகளை கேட்கலாம், கண்டிப்பாக கேட்பாங்க. ஆல்ரெடி வந்து பிசி இந்த புக்கு வந்ததுக்கப்புறம் நடந்த எல்லா எக்ஸாம்லேயுமே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக குரூப் 2 நடந்தாலும் இல்லை குரூப் 4 நடந்தாலும் கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்கலாம். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு 14 நிறுவனங்களும் அதனுடைய தலைமை இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது. அதே மாதிரி இந்திய சுரங்கப் பணியகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குது. அடுத்து வந்து இந்திய இரும்பு எஃகு ஆணையம் செயல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிறுவனம் வந்து ஆணையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் தமிழ்நாட்டில் இருக்குது. மாங்கனீசு தாது நிறுவனம் வந்து நாக்பூர். மக்களை இதெல்லாம் வந்து பழைய புக்கில் இல்லை, அதனால் வந்து இதை நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அதனால் சொல்கிறேன். அடுத்து தேசிய அலுமினிய நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்குது. இந்திய நிலக்கரி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் கெயில் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா புதுதில்லியில் இருக்குது. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் எங்கே இருக்குன்னா மும்பை. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து ஃபரிதாபாத். இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இது எங்கேயுமே இல்லை. ஸோ ஃபரிதாபாத்தில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்திய சூரிய சக்தி நிறுவனம் புதுதில்லி. அதுமாதிரி 11வது பார்த்திங்கன்னா தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. தேசிய சணல் வாரியம் ரொம்ப முக்கியமானது கல்கத்தாவில் இருக்குது. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் வந்து பெங்களூரில் இருக்குது. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஹான்பூர் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இதுக்கு மட்டும்தான் ஸ்டேட் எழுதியிருக்கேன், ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் உங்களுக்கே தெரியும். ஃபரிதாபாத்தும் ஃபர்ஹான்பூர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மற்றதெல்லாம் அது எங்கே இருக்குன்னு அசால்ட்ட சொல்லுவீங்க. நாக்பூர் கல்கட்டாலாம் எங்கே இருக்குங்கிறத எந்த ஸ்டேட்டுங்கிறத சொல்லிடுவீங்க. ஸோ இப்போ இந்த 4 முக்கியமான இந்த 14 முக்கியமானதை நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டான மக்கள் வந்து ஷார்ட்கட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் போவீங்க. ஸோ இதெல்லாம் விட நீங்கள் இது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, இனிமேல் சொல்ல போகிறது என்னென்னா, தயவுசெய்து மேப் ரீடிங் யூஸ் பண்ணி படிங்க. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸோ இல்லை லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸோ இல்லை எது வேணாலும் லிஸ்ட் ஆஃப் பிளேஸஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் மேப்பில் போனீங்கன்னா மேப் வழியாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இதுக்கு ஷார்ட்கட் படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் திரும்ப எப்பயாச்சும் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கோ மாதத்துக்கு ஒருக்கோ இல்லை எக்ஸாமுக்கு ஒருக்கோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் மேப் ரீடிங்கில் போகும்போது நீங்கள் டெய்லி வந்து அந்த மேப்புக்கு நீங்கள் ஒரு ஃபைல் வச்சுக்கணும். டெய்லி வந்து அதில் வந்து நீங்கள் பயோஸ்பியர் ஒரு இதில் வச்சுக்கலாம், ஒரு இதில் கேபிட்டல் வச்சுக்கலாம், ஒரு இதில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு இதில் வந்து டேம்ஸை மட்டும் வச்சுக்கலாம், ஒரு இதில் வந்து சரணாலயங்கள் மட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கோ அதெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டிலலாம் தமிழ் புக்லேயும் கொடுத்துருக்காங்க, 8th book கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 8th or 7th பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், அட்லீஸ்ட் எது எது எங்கே இருக்குன்னா தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மேப் ரீடிங்கில் போனீங்கன்னா நீங்கள் மேப்புக்குன்னு இந்த மாதிரி எழுதி எழுதி ஃபில் பண்ணி ஒரு இதில் ஃபோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படிக்கிறப்ப ரொம்ப போர் அடிக்கிற டைம் இல்லாட்டி டீ குடிக்கிற டைமு அப்படி இல்லாட்டி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப படிக்க முடியாது ஆனால் இன்றைக்கி நான் படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்லாம் இருக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் இதை எடுத்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு பார்த்தாலே போதும். மற்றவங்களோடையோ இல்லை ஃபோனில் நேரங்களை செலவிடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா ஃபோனோட யூசேஜ் குறையும், மற்றபடி படிப்பிலையும் கவனம் செலுத்தலாம், வரக்கூடிய தேர்விலும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். தேங்க்யூ.